தர்மபுரியில் புகழ்பெற்ற சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தின் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தில் எங்கும் பார்த்திராத வகையில் பெண்கள் மட்டும் தேரின் வடத்தை பிடித்து இழுத்தனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் நந்தகுமார். நந்தகுமார், தேரின் வடத்தை பிடித்து இழுப்பது பெண்கள் மட்டுமே என்று பார்க்கின்ற பொழுது என்ன சிறப்பு, அது குறித்த காரணங்களை விரிவாக சொல்லுங்க. வணக்கம் சண்முகவேல். தர்மபுரி குமாரசாமி சிவசுப்பிரமணிய சாமி ஆலய தேர் திருவிழா தமிழகத்தில் எங்கும் பார்த்திராத வகையில் பெண்கள் மட்டுமே வடம் பிடித்து தேரோட்டம் என்று விமர்சையாக நடைபெற்றது. தர்மபுரி குமாரசாமி பேட்டை ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் தைப்பூச தேர் திருவிழா கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவை ஒட்டி சாமி நிலத்தில் புற்றுமண் எடுத்தலும் கணபதி பூஜை, யாகசாலை பூஜைகளுடன் சாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றது. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம், சாமி திருக்கல்யாண உற்சவம், பொன்மயில் வாகனத்தில் சாமி திருவீதி உலா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை விநாயகர் தேரோட்டம் மற்றும் யானை வாகன உற்சவம் நடைபெற்றது. தேர் திருவிழாவின் முக்கிய நாளான இன்று காலை ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் தைப்பூச தேரோட்டம் நடைபெற்றது. இந்த தேர் திருவிழாவின் போது அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சாமி மற்றும் வள்ளி தெய்வானுடன் எழுந்தருளி காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து ஆலயத்திற்கு 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் அரோகரா கோஷத்துடன் தேரை நிலை பெயர்த்தனர். தேர் முக்கிய வீதி வழியாக சென்று தேர் நிலைநிறுத்தப்பட்டது. பல ஆண்டுகளாக பிரசித்தி பெற்ற இந்த சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பெண்கள் மட்டுமே வடபிடிக்கும் தேரோட்டம் இழுப்பது வெகு விமர்சையாக ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து தேரின் மீது பூக்கள் தூவி நிலைநிறுத்தப்பட்ட தேரின் மீது பூக்கள் தூவி விண்ணை முட்டும் அளவிற்கு பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பினர். இந்த திருவிழாவின் போது தர்மபுரி நகர போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் 100க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சண்முகவேல், தகவலுக்கு நன்றி நந்தகுமார்.